விவசாய சேனல்ல இருந்து உங்களுக்கு பேட்டி எடுக்கிறோங்க. இந்த பத்தளம் பத்தளை பத்தி சொல்லுங்கண்ணே. இந்த பந்தலுக்கு வந்துங்கண்ணா அம்பாரி பச்சை பந்தல்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையா, அதாவது பெரியவர்கள் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் அப்போலேருந்து கடைப்பிடிச்சிட்டு விஷயங்கண்ணா. இது ஒரு ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு இயற்கை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து வச்சு வச்சா ஃபங்க்ஷன் வாழையடி வாழையாக வருங்கிற ஒரு இதுக்காக பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இயற்கைங்கண்ணா, மொத்தமாகவே செயற்கை ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏரியாவில் கிடைக்கிற பொருட்கள் மட்டும்தான். தென்னை வாழை மட்டும் இதை வச்சு ஆரம்பத்தில் பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். சரி ஓகேண்ணா. அதான் நம்ம பலகாலங்களில் வந்து நம்ம விவசாய மக்கள் வந்து வீட்டுக்கு இருந்த மாமரத்தெல்லாம் தோரணை வச்சு ஒரு ஐதீகம் வச்சு கொண்டாடுவாங்க. ஆமாம், இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க. என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கண்ணா இதை பற்றி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம், தென்னை குருத்து, பாலை, கீத்து, ஆரஞ்சு பழம், இதில் வந்து லோக்கலில் நம்ம ஏரியாவில் இயற்கையில் என்னென்ன கிடைக்கும், அன்னாசி பழம், மாம்பழம், என்ன என்ன பழங்கள் எதோ இயற்கையில் எது வேணாலும் நம்ம அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு அழகுபடுத்தி பண்ணிகிட்ருக்காங்கண்ணா. நாங்கள் ஒரு டெக்கரேட்டரு, நாங்கள் அவங்க கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. காய்கறிகள் வச்சு பண்ணாலும் பண்ணுவோம், பழங்கள் என்னென்ன பிடிக்குதோ அவங்க விருப்பத்துக்காக பண்ணித்தருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூந்த பானம்னு சொல்கிறாங்க, பாக்கு இந்த பாலர்னு சொல்கிறாங்களே அது கூந்த பானம்னு சொல்கிறாங்க. சௌரின்னு சொல்லுவாங்க சில பேர், சடர்னு சொல்லி சௌரின்னு சொல்லுவாங்க. இது ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இது வந்து நாங்கள் ஊட்டி சைடு வந்து அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுத்தா வாங்கிட்டுருக்கோம் நாங்களே. அது வேணும்னா கஸ்டமர் அங்கேருந்து நாங்கள் ரெகுலராக ஆளை வச்சு பேசி வாங்கி பண்ணிட்டுருக்கோங்கண்ணா. இது எப்படிண்ணா வாழைமரம் அஞ்சு வாழைமரம் வச்சுருக்கீங்க, ஐதீகமாக என்னென்னது? அப்படி இல்லைங்கண்ணா, அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு வைக்கிறோம். இன்னும் பத்து மரம் கூட ஐம்பது மரம் கூட கட்டலாம், வரிசையாக அமௌண்ட்டு அதான் அதனால அவங்க விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து விவசாயி பொதுமக்கள் எல்லாமே கோடீஸ்வரங்கள் எல்லாமே வந்து இது மாதிரி இப்போ அந்த பந்தலுக்கு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கை முறையில் பண்ண விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்கண்ணா, எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ரெண்டு வாழை மரமாவது வைத்து தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விரும்புகிறாங்க. ரெண்டு வாழை மரமாவது வச்சு தான் இன்றைக்கி கல்யாணம் சாங்கிறதா, எது ஒரு சம்பர சார இது நடந்தாலும் இயற்கை வைத்து தான் பண்ணுறாங்க. அப்படி காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்குது. நாங்கள் லாலாப்பேட்டைங்க. எந்த மாவட்டம்? கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே வேணால் சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துருக்காங்க. இதில் பூட்டு டெக்கரேஷனு இப்போ அதில் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க? இப்போ இது தென்னை மட்டை வச்சுருக்கீங்க, பாக்கு மட்டை வச்சுருக்கீங்க, அப்புறமேட்டு ஆரஞ்சு வச்சுருக்கீங்க, வேறு என்னென்ன இதில் வச்சுருக்கீங்க? இதில் வந்து இப்போ கம்மியாக தானே மெட்டீரியல் வச்சுருக்கோம். நொங்கு வைக்கலாம், இளநீர் வைக்கலாம், அன்னாசி பழம், பொருளாதார அதான் அவங்களோட அவங்கவுங்க பொருளாதாரம் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரேட்லாம் எப்படி வரும்? ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷன்லாம் சேர்த்து ஈவெண்ட்டு ஒன்று சொல்கிறோம்னா எல்லாம் சேர்த்து பண்ணுறா இருந்தால் ஒரு அமௌண்ட்டு இது பண்ணோன்னா, இல்லை இது மட்டும் தான் வேண்டும் நீங்கள் இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னாலும் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு பண்ணி. ஆமாம், டைரெக்டாக நாங்களே கஸ்டமரை டைரெக்டாக கொடுத்தாங்கன்னா இன்னும் கம்மியாகும். டெக்கரேட்டர் மூலியமாக போயிட்டு வந்ததுன்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு அப்புறம் நான் எங்களுக்கு வர்றது கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். கும்பாபிஷேகம் லாலாப்பேட்டை. ஃபோன் நம்பர் வந்து 9626828962. ஓகே, நன்றிண்ணா. நன்றி, ரொம்ப நன்றி.